வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பாரம்பரிய உடையை மீட்டெடுக்கும் முயற்சியாக தஞ்சையில் மகளிருக்கான புடவையில் நடைப்பயண போட்டி நடந்தது. கலெக்டர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ், மேயர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தனர். தஞ்சை பெரிய கோயில் முன்பு தொடங்கிய போட்டியில் 2000 மேற்பட்ட பெண்கள் விதவிதமான புடவைகளில் கெத்தாக நடந்து சென்றனர். பந்தலூர் அருகே தமிழக கேரளா எல்லையில் உள்ள எருமாடு அரசு துவக்கப்பள்ளி 1922 துவங்கப்பட்டது. நடப்பு கல்வியாண்டு வரை 7800 மாணவர்கள் படித்துள்ளனர். 115 ஆசிரியர்கள் பணிபுரிந்துள்ளனர். 1955 கட்டப்பட்ட ஓடுவைந்த கட்டிடங்கள் பராமரிக்கப்பட்டு ஆங்கிலேயர் கால பள்ளி வளாகங்கள் போல் காட்சியளிக்கிறது. சுற்றிலும் 4 தனியார் மெட்ரிக் பள்ளிகள் உள்ள போதும் தற்போது 290 மாணவர்கள் படிக்கின்றனர். பிப்ரவரி 27 இப்பள்ளியின் 100 விழா நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் வடசென்னை அனல் மின் நிலையம் உள்ளது. மொத்தம் 1830 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகிறது. இங்குள்ள 2வது நிலையில் 3வது அலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. பழுதை சரிசெய்து உற்பத்தியை மீண்டும் தொடங்கும் பணிகளில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டனர். குமாரபாளையம் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 30,000 விசைத்தறிகள் உள்ளன. 100,000 தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். 3 ஒருமுறை கூலியை உயர்த்த கலெக்டர் முன்னிலையில் ஒப்பந்தம் போடப்பட்டது. 7 கடந்தும் கூலி வழங்கப்படாததால் 1 முதல் 75% கூலி உயர்வு வேண்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வட்டாட்சியர் சண்முகவேல் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அதிகாரிகள் கூறினர். போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் வெளியேறினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் சிங்காரவேலவர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுக நிர்வாகி ஜெயக்குமார் மாலை அணிவித்தார். எப்படிப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதி நிறைவேற்றல. இன்னைக்கு எவ்வளவு வாக்குறுதி, நீட்டு சூட்சமே தெரியும், அது ரத்து பண்ண ரத்து பண்ணல, பெட்ரோல் டீசல் விலை அது ஜிஎஸ்டி பதிவில் கொண்டு வரணும் அது கொண்டு வரல, அப்படி கேஸ் மானியம் 100 தரீங்க அதுவும் தரல, கல்வி கடன் ரத்துனீங்க அதுவும் ரத்து பண்ணல, நகை கடன் ரத்துனீங்க அதையும் ரத்து பண்ணல, அரசு ஊழியர்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றுறீங்க அதையும் மாற்றலை, அப்புறம் வந்து முதியோர் பாவம் இந்த தண்டரப்பட்டு தாலுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் தான் சொல்லலாம், தண்டரப்பட்டு தாலுக்கில் அம்மாவோடைய அரசுலேயும் அதே போல் அம்மாவோடய நல்லாசியோடு நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி எம்எல்ஏ மினிஸ்டர் இருந்தப்போ கிட்டத்தட்ட 20,000 பேர் தண்டரப்பட்டு தாலுக்கில் ஆர்கே நகர் ராயபுரம் 20,000 பேர் பென்ஷன் வாங்கினாங்க. இப்போ எவ்வளோ திரும்ப வாங்குறாங்க, 7,500 பேர் வாங்குறாங்க, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் ஒரு முதியோருடைய அந்த வைத்தறிச்சல், அந்த முதியோர் வைத்தறிச்சல் இந்த அரசு சும்மா விடுமா பாவம். இன்றைக்கி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து மனு கொடுக்கணும்னு வந்த ஒரு நடவடிக்கை இல்லை, கலெக்டர் பார்க்க முடியல அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவர் தன்னை வருத்திக்கிட்டு வேறு வழி இல்லாமல் செஞ்சாரு. அவரை வந்து நிர்வாகிட்ட பேச விட்டுருக்கலாம், அது நிர்வாகிட்டையும் பேச உள்ள குண்டு கட்டாக தூக்கின்னு போய் அவரை ஸ்டேஷனில் வச்சு என்ன விசா அடிக்கிறாங்களோ உதைக்கிறாங்களோ யாருக்கு என்ன தெரியும். மனு கொடுக்க வந்த கதி இந்த கதி தான் இன்னைக்கு இந்த விடியாத அரசில் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குது. சாம்ராஜ்யாயினி வாசிக்கே வைசாவ பரதேவ ஹரம் வாங்கலாம் பிராண
கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜலகண்டீஸ்வரருக்கு 1008 சங்காபிஷேகங்கள் நடத்தி தீபாரதனை நடந்தது. மகா சிவராத்திரியையொட்டி நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நவகிரகங்களில் ராகுக்கான பரிகார தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமிக்கு 1008 வலம்புரி சங்குகளால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.